அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இப்பதான் ரிஷப ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சது இந்த டிசம்பர்ல. ஆனாலும் திரும்பவும் அஷ்டம சனி வருதா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு நிகரான சம்பவங்கள், அதுக்கு நிகரான பலாபலன்கள், அதுக்கு நிகரான பலன்கள், நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எந்த நாள்ல இருந்து எந்த எண்ணிலிருந்து எண்ணி வரலாம்? 12/5/2021 முதல் 27/9/2021 வரை. சரி, இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இதுல வந்து அது நீங்க எவ்வளவு பெரிய ஹையர் லெவல்ல இருந்தாலும் சரி, நான் ஒரு 1000 கோடிக்கு அதிபதி, ஒரு 5000 கோடிக்கு அதிபதி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் தான் பணக்காரன்னு சொன்னாலும், நீங்க ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குன்னு சில ஒரு சில மன சங்கடங்களோ இல்ல ஒரு சில தடைகளோ இருப்பது உண்மை. உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் இருப்பது உண்மை. அதுக்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அதோட இப்ப வக்ரகதி அடைகின்ற சனி பகவான். பொதுவா சனி ராகு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதே போல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த மாதிரி ஒரு தருணம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்பட போகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்ப நீங்க இங்க எங்க கவனமா இருக்கணும்னாக்கா, சனி பகவான் வழிபாடு மிக மிக உங்களுக்கு அவசியமான ஒன்றாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. தேவையில்லாத மனசுல இருக்கக்கூடிய பயம் அல்லது மனசுல இருக்கக்கூடிய கலக்கம், இது நம்மளால முடியுமா, நம்மளால நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஏன்னா 8ஆம் பாவம் சம்பந்தப்படுகின்ற போது இயற்கையாகவே ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு அந்த மாதிரியான மனபயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வெளியில கொடுத்துருக்கிற பணங்காசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதா, வருமானம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள் சம்பந்த, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல அக்கம் பக்க சமுதாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய பயம், நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற இடுதோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகள் போன்ற தோஷங்கள் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான மனபயங்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிடும், உங்களுடைய ஜாதகத்தில், உங்க ஜாதகத்துல சனி பகவான் யாருடைய ஜாதகத்தெல்லாம் சனின்னு போட்டிருக்க இடத்துல வக்ரவான்னு போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இயற்கையாகவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருப்பார்கள். ஆனால் இந்த நாள், இந்த தருணம், இந்த 136 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள், ஏற்படும் முடியாத விஷயங்கள்லாம் முடிச்சு வைப்பாரு. புரிதுங்களா? அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் இயற்கையாகவே வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த வக்ரகதியில் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார். அப்போ நார்மலா இருக்கார், எனக்கு வான எழுதவே இல்ல சாமி, அப்போ உங்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். அப்ப தொழில் துறையை பொறுத்தவரையிலே மிதமானதாகவே இருக்கும். அதே போல தொழிலை பொறுத்தவரை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அது அந்த ஃபண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த குறிப்பா அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடியவங்க, இல்ல ட்ரஸ்ட் ஃபண்ட், ட்ரைனிங் ஃபண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு நன்மை ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய வீட்டை நோக்கி பயணம் என்பதனால ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஷபராசிக்கு நன்மை ஏற்படும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வகரகதியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனால வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க செய்கிற வேலையில மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் ரிஷபராசினியர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த 8ஆம் பாவத்தை நோக்கி அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனாலே நீங்க எந்த, அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம், வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட எதிரிகளுடைய தொந்தரவு, சத்துருக்களுடைய, எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
இதெல்லாம் கூட அந்த வயிறு பிளஸ் வந்து அந்த லங்ஸ் ப்ராப்ளம் இது வந்து இந்த மாதிரி எடுத்த ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படவும் செலவீனங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஃபேமிலியை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு மிகுந்த கவனத்தை ஏற்படுத்துகிறது. சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் நடக்கும். அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பெருசாக்குறீங்க அதே ஒரு கழகமா செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அது குடும்பம் போன்ற விஷயத்துல அதிக அக்கறையும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகங்கள். நிச்சயமா இந்த ரிஷபராசிக்கு திருமணம் பாவத்தும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறைவதற்கு தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப நாளா ஆகுது சாமி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பொதுவா ரிஷபராசிக்கு இந்த சனி பகவானுடைய மகரகதி ஒரு நம்பிக்கையை தருகிறது தைரியத்தை தருகிறது. அதே போல ஒரு யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரமா இருக்கார ஜாதகத்தில் அவங்களுக்கு வெற்றியை தருகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி அடைகிறார் அதுவும் குறிப்பாக உங்கள் லாபஸ்தானத்தை நோக்கி போறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசி நேயர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இப்பதான சாமி எங்களுக்கு ஏதோ ஒரு 15 நாள் தான் ஆகுது என்ன நீங்க எப்படி சொல்றீங்க ஒரு மாசமாக தான் ஆகுது. April 5 தான் குருவுடைய அதிச்சாரம் நடந்தது குரு உங்க உள்ள வந்தால் ஒரு மாசம் நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள சனி பகவானுடைய வக்ரம் லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம். அப்போ ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்கள் இந்த பாதக சனியிலிருந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆனாலும் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை தேவை கும்பராசி நேயர்களே. இது எப்ப நிகழ்வு டைம் 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி முடிய ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது கும்பராசி நேயர்களே. சோ இந்த 4.5 மாசம் நடக்கக்கூடிய இந்த வக்ரகதி யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் என்று சொன்னால் கும்பராசினியர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாரெல்லாம் பிறக்கும் போது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நன்மை செய்யும். இப்போ உங்க ஜாதகம் இருக்கு உங்க ஜாதகத்தில் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்குமே ஆனால் இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்ப யாராருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரகதி என்ற நிலையில் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் தடைகள் வம்பு வழக்குகள் கேஸ் பணங்காசு சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது வட்டி சம்பந்தப்பட்டது பணம் கொடுத்திருக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி அடையும் நன்மை நடக்கும். இல்ல என்னுடைய ஜாதகத்துல சனி வந்து நார்மலா தான் இருக்கார் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சனி பகவானுடைய வக்ரகதி கும்பராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. பொதுவாக கும்பராசினியர்களே நீங்க செஞ்சின்ற எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில ஒரு மந்த நிலை இருந்துட்டு இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ் இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நல்ல லாபத்தை கொடுத்த அந்த வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுத்த விஷயம் எனக்கு இப்போ என்னை வந்து ஒரு கட்டி போட்டா மாதிரி இருக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங்லே இருந்துகிட்டு இருக்கு என்பதைத்தான் இந்த கும்பராசினியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலா அந்த கும்பராசி நேயர்களே தொழில ஒரு மந்த நிலை ஏற்படும் ஸ்லோ அந்த பாயிண்ட் ஏற்படும். அதே போல கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும்.
இதெல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கும்பராசி நேர்களே. ஆனா சமாளிக்க முடியுமானா, நிச்சயமா அதுக்கு தேவையான வருமானங்கள் அது தேவையான பணங்காசுகள் நீங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் பிசினஸ் என்னவோ நல்லாதான் சாமி இருக்கு, ஆனா வரக்கூடிய லாபம் எனக்கு போறல, ப்ராஃபிட் எனக்கு போறல, அதுதான் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசினியர்கள். இந்த சமயத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, புதிய தொழில் முதலீடுகள் பண்றது, புதிய புதுசா ஒரு தொழில் தொடங்குறது, இல்ல புதுசா ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது, கடன் வாங்குறது, அல்லது வீடு சம்பந்தப்பட்டது சொத்தை விற்கலான்னு முயற்சி பண்றது, அந்த மாதிரி முயற்சி புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கும்பராசி நேயர்களே. அதே போல உங்க முயற்சிகள் இருக்கக்கூடிய தடை, நீங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் ஒரு தொழிலுக்காக இருக்கலாம், ஒரு பணத்துக்காகலாம், வருமானத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்கலாம், உறவு முறைகளுக்காக இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது தனியார் வேலையா இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்து அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஓகேவா, நிறைய நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அடங்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், அதே போல வேலையில மாற்றங்கள் ஏற்படும், அதாவது வருமான உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதுசாக பதவி பட்டங்கள் அந்தஸ்து கிரேடு இதெல்லாம் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போல கும்பராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம், எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டது, தொழில் மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் கூட உரிய பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.